இந்த நான்கு விஷயங்களை மற்றவர்களிடம் கூறுபவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியாது என்கிறார் சாணக்கியர். இந்தியாவின் முக்கியமான அறிஞர்களில் ஒருவர் என்றால் அது சாணக்கியர். பொருளாதாரம், அரசியல், தத்துவவியல் என பல கலைகளில் நிபுணத்துவம் பெற்றிருந்த சாணக்கியரை மக்கள் கௌடல்யர் அல்லது விஷ்ணுகுப்தர் என்று அழைத்தனர். இவர் எழுதிய பல நூல்களில் முக்கியமானவை அர்த்த சாஸ்திரமும் சாணக்கிய நீதியும். இவரின் நூல்களில் இவர் கூறியிருக்கும் கருத்துக்கள் அந்த காலத்திற்கு மட்டுமல்லாமல் இக்காலத்திற்கும் பொருந்துவதாக இருக்கிறது. இன்றும் வாழ்க்கையில் வெற்றி பெற இவரின் கருத்துக்களை பலரும் பரிந்துரைப்பதை பார்க்கலாம். வெற்றிகரமான வாழ்க்கை மட்டுமன்றி மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் சாணக்கியர் பல அறிவுரைகளை கூறியுள்ளார். இந்த பதிவில் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு சாணக்கியர் கூறும் ரகசியங்கள் பார்க்கலாம். ரகசியங்கள். அனைத்து மனிதர்களுக்குமே ரகசியங்கள் என்பது இருக்கும். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டுமெனில் உங்கள் ரகசியங்கள் உள்ளுக்குள்ளேயே இருக்க வேண்டும். எவ்வளவு நெருக்கமானவராக இருந்தாலும் உங்கள் ரகசியங்களை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அது உங்கள் மகிழ்ச்சியை கேள்விக்குறியாக்கும். நீங்கள் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாத ரகசியங்கள் என்னவென்று பார்க்கலாம். பண நஷ்டம். மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என சாணக்கியர் கூறும் முதல் ரகசியம் உங்களின் பண இழப்புகளை பற்றியது. நீங்கள் நஷ்டத்தில் இருந்தால் அதை ஒருபோதும் மற்றவர்களிடம் கூறாதீர்கள். உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் உங்கள் கஷ்டத்தை கேட்பவர்கள் அதனை சரி செய்ய எந்த முயற்சியும் எடுக்க மாட்டார்கள். அக்கறை காட்டுவது போல தெரிந்தாலும் அது நலிப்பாகத்தான் இருக்கும். ஏழ்மை. ஏழ்மை என்பது இந்த சமூகத்தில் அங்கீகரிக்கப்படாத ஒன்று. ஏழைகளும் சரி, ஏழ்மையும் சரி, சமூகத்தில் பெரும்பாலானோரால் மதிக்கப்படுவது இல்லை. எனவே உங்கள் ஏழ்மையை எப்பொழுதும் உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களிடம் கூற வேண்டுமென்றோ பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்றோ அவசியமில்லை. தனிப்பட்ட பிரச்சனைகள். நீங்கள் மற்றவர்களிடம் கூறக்கூடாத இரண்டாவது விஷயம் உங்களின் தனிப்பட்ட பிரச்சனை. உங்கள் பிரச்சனைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் போது அவர்கள் உங்களின் முன்புறம் உங்களுக்கு ஆறுதல் கூறினாலும் பின்புறம் உங்களை பற்றி மற்றவர்களிடம் கேலி செய்வார்கள். உங்கள் ரகசியம் உங்களிடமே ரகசியமாக இல்லையெனில் மற்றவர்களிடம் எப்படி ரகசியமாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் மனைவியின் குணம். பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாத மூன்றாவது விஷயம் உங்கள் மனைவியின் குணம். இதனை ரகசியமாக வைத்துக் கொள்பவர்கள் புத்திசாலிகள். சாணக்கியரின் கூற்றுப்படி சம்மந்தமே இல்லாமல் மனைவியை பற்றி மற்றவர்களிடம் பேசுபவர்கள் அவர்கள் கூற வேண்டாம் என்று நினைக்கும் செய்திகளை கூட கூறிவிட வாய்ப்பு உள்ளது. இது அவர்கள் வாழ்வில் பல புயல்களை கிளப்பும். அவமானங்கள். நீங்கள் ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டிய நாலாவது விஷயம் உங்களை விட தகுதியில் குறைந்தவர்கள் உங்களை அவமானப்படுத்தினால் அதை ஒருபோதும் மற்றவர்களிடம் கூறக்கூடாது. இது போன்ற சம்பவங்களை மற்றவர்களிடம் கூறுவது அவர்கள் உங்களை கேலி செய்ய நீங்களே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது போன்றது. இது உங்களின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதுடன் உங்களின் தன்னம்பிக்கையும் சிதைக்கும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.